பிரபல ரேடியோ ஜாக்கியும் டெலிவிஷன் பிரபலமான வைஷ்ணவியை உணவு டெலிவரியில் ஈடுபடும் நபர் ஒருவர் பின்தொடர்ந்து தொந்தரவு கொடுப்பதாக புகார் அளித்துள்ளார். வைஷ்ணவி ட்விட்டர் மூலம் அளித்த புகாரில் போலீசாரின் நடவடிக்கை என்ன? ரேடியோ ஜாக்கியான வைஷ்ணவி பிரபல ரியாலிட்டி ஷோவிலும் பங்கேற்று பிரபலமானவர். தன்னை மர்மநபர் ஒருவர் பின்தொடர்வதாக ட்விட்டர் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டு சென்னை போலீசை டாக் செய்து புகார் அளித்துள்ளார். அதில் இருசக்கர வாகனத்தில் இளைஞர் ஒருவர் பின்தொடர்ந்து வருவதாகவும் வீட்டின் வாசலுக்கு வந்து தன்னை தொந்தரவு செய்வதாகவும் தெரிவித்துள்ளார். தன் வளர்ப்பு நாயுடன் நடைபயிற்சி மேற்கொள்ளும் போது மிரட்டும் விதமாக பின்தொடர்ந்து வந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். தனது வீட்டை இளைஞர் தெரிந்து கொள்ளக்கூடாது என அரை மணி நேரம் வீட்டுக்கு செல்லாமல் பதற்றத்துடன் அங்குமிங்கும் சுற்றித் திரிந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். அதன்பின் அந்த இளைஞருக்கு தெரியாமல் வீட்டிற்கு சென்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தனக்கு தொந்தரவு தரும் அந்த நபர் குறித்து புகார் அளிப்பதற்காக செல்போன் பேசுவது போல் அவரை வீடியோ எடுத்ததாகவும் ட்விட்டர் பதிவில் கூறியுள்ளார். வைஷ்ணவியின் புகாருக்கு உடனடியாக பதிலளித்துள்ள சென்னை போலீசார் தைரியமாக கருத்துக்களை பதிவிட்டு புகார் அளித்ததற்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த புகார் குறித்து விசாரணை நடத்துவதாகவும் இதுபோன்ற நிலைகளில் 100 என்ற அவசர உதவி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுமாறும் அல்லது காவலன் உதவி என்ற செயலியை பாதுகாப்பிற்காக பயன்படுத்திக் கொள்ளுமாறும் சென்னை காவல்துறை சமூக வலைதளம் மூலம் அறிவுறுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.